Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து சிட்டில எல்லாம் எப்பவுமே எல்லா கிளைமேட்லயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க பொல்யூஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. பட் மத்த ஊர்ல எல்லாம் அந்த சம்மர் வரப்ப தான் இது சில பேருக்கு வந்து எப்படி போடுறது அப்படினு சொல்லி தெரியாது. இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு சிம்பிளான மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுலயும் நம்மள்ட்ட ரெகுலரா இருக்கிற அந்த சிந்தட்டிக் துப்பட்டா இருக்குல்ல அதுல எப்படி போடுறது, அப்புறம் காட்டன்ல வந்து எப்படி, இன்னொன்னா அதுக்குன்னே ஸ்கார்ஃப்னு சொல்லி விற்பாங்க அதுல வந்து எப்படி போடுறது, எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கவர் துப்பட்டாவா எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கார்ஃப் வந்து ஆன்லைன்ல இருந்தா அதோட லிங்க் வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்குன்னே இருக்கிற அந்த ஸ்கார்ஃப் அதை வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் அப்படின்னா இதுதான். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துப்பட்டா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இதை ரெண்டாக மடிச்சிட்டேன். அப்படியே வந்து நம்ம இப்போ கட்ட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டிக்கணும். இந்த ஸ்கார்ஃப்ல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட் போட்டாலே போதும் அப்படியே நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்குல்ல, இதில் ஒரு லேயரை அப்படியே நம்ம தலைமையில் இப்படி போட்டுற வேண்டியதுதான். ஸோ இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும், அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி மாட்டின மாதிரி இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான வே அப்படின்னா இதுதான். அடுத்தது நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்குள்ள இந்த மாதிரி சிந்தட்டிக்ல இருக்குள்ள துப்பட்டா அதில் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஈவனாக எடுத்துக்கிட்டேன், சென்டர் பாயிண்ட் வந்து நான் எடுத்துகிட்டு அப்படியே கழுத்தில் போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் போடுறப்ப நல்லா ஐப்ரோஸ் வரைக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இழுத்துடணும். ஏன்னா இது வந்து வண்டியிலலாம் நம்ம கொஞ்சம் வேகமாக போனோம் அப்படின்னா பறக்கும் இது சிந்தட்டிக் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி உங்களோட காதில் இப்படி ரெண்டு சைடும் வந்து மடித்து விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சிங்கிளாக இருக்கிறத விட இந்த மாதிரி டபுளாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படியே அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி இந்த மாதிரி போட்டுற வேண்டியதான். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா துப்பட்டா போடாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்படி வந்து ஈவனாக எடுத்துகிட்டு, நல்ல பெரிய துப்பட்டாவாக இருந்ததுன்னா ஈவனாக எடுத்துகிட்டு இப்படி விட்டு ஒரு சாரி மாதிரி கூட இதை அவங்க வேணும்னா டக் பண்ணிக்கலாம் எங்கேயாவது, இல்லைன்னா அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா துப்பட்டா போட்டா மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஃபேஸும் வந்து கவர் ஆன மாதிரி இருக்கும், நெக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து கவர் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது உங்களுக்கு வந்து காட்டனில் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஈவனாக எடுத்துக்கோங்க, தலையில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி காதில் சொருகணும்ல, இதில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு நல்லா கையை இப்படி பண்ணிட்டு பேக் சைடு ஒரு முடிச்சு போட்டுக்க போறோம். ஸோ இப்படி போடுறப்ப உங்களுக்கு வந்து அவரவே அவராது, இந்த இடம் வந்து காத்துல எல்லாம் பறக்கவே பறக்காது. அதுக்கப்புறமா நம்ம விட்டுருக்கோம்ல, ஒரு சைடு எடுத்து இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா இது ஒரு டைப்பு. அடுத்தது இன்னொரு மெத்தட் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கணும், ஒரு சைடு வந்து நல்ல லென்த்தாக வந்து விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம தலையில் வந்து போடுறோம். போட்டுட்டு நல்ல டைட்டாக இந்த இடத்துல நம்ம பிடிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம காதில் மாட்டி இதையும் வந்து காதில் மாட்டிக்கலாம். அப்படியே தலை வழியாக இதை சுத்தணும். இது வந்து மேக்ஸிமம் நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த புர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட தவாங்கட்டியில் விட்டு நல்லா டைட்டாக இப்படி கொண்டுட்டு வந்துடணும். கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி இங்கே சொருவிடணும். சொருவிட்டு இன்னொரு சைடு இருக்குல்ல அதை எடுத்து இப்படி வந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி முடிச்சு போட்டுடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எக்ஸஸாக வந்து துணி இருக்கிற மாதிரியே தெரியாது. இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு லென்த் கம்மியாக தான் இருக்கும், பேக் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லென்த் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மெத்தட் வந்து சொல்ல போகிறேன்.
ஸோ ஒரு துப்பட்டா எடுத்துக்கோங்க, நல்லா அகலமானதாக இருக்கணும். ஒரு சைடு சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் விட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இப்படி வந்து கையில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக இப்படி வச்சு பேக் சைடு வந்து நாட் போட்டுடுறோம். இது வந்து எந்த மாதிரினா, எனக்கு வந்து ரொம்ப தலையெல்லாம் வந்து கவர் பண்ணுறது அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து ஃபேஸ் மட்டும் ப்ரொடெக்டர் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும். ஸோ அப்படியே கீழே வந்து நம்ம விட்டுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதை வேணா இங்கே சொருவிக்கலாம். வேணும்னாக்கா கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கணும்னா அப்படி வந்து சொருவிக்கலாம். சொருவிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி முழுக்குன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ண இந்த அஞ்சு மெத்தட்மே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். கொஞ்சம் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி ஃபேஸ் கவர் துப்பட்டாவால் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.